வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீக்கெண்டுக்கு ஒன் டே ட்ரெக்கிங் பிளான் பண்ணியிருக்கீங்களா? அப்போது இந்த இடம் தான் உங்களுக்கு கரெக்டான பிளேஸ்னு சொல்லுவேன். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிக்பலாப்பூரில் கந்தகிரின்னு ஒரு பிளேஸு. ஸோ இந்த கோயில் தான் உங்களுக்கு என்ட்ரன்ஸு. இங்கே பார்க்கிங் இருக்கும். காருக்கு 50 ருபீஸும் பைக்குக்கு 30 ருபீஸும் வாங்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கர்நாடகா டூரிசம்ன்ற வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட நம்ம மொபைல் நம்பர் போட்டு சைன் அப் பண்ணிடணும். சைன் அப் பண்ணிவிட்டு கந்தகிரின்ற பிளேஸை நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் ஸ்லாட்ஸ் அவைலபிள் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 150 ஸ்லாட்ஸ் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதில் ஸ்லாட்ஸ் அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி நீங்கள் டிக்கெட்டை புக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டிருக்காங்க இந்த போர்டில் பார்த்திங்கன்னா 4 AM to 10 AM வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. இது ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு லவுட் ஸ்பீக்கரும் எடுத்துகிட்டு போக முடியாது. அண்ட் உங்களுக்கு என்ன தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல டார்ச் லைட் வச்சுக்கணும். பிகாஸ் மார்னிங்கில் எந்த ஒரு லைட் வெளிச்சமும் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் கூடவே வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிடுங்க. இங்கே ஸ்நாக்ஸ் வேணாலும் எடுத்துகிட்டு போங்க. பிகாஸ் மேலே உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. நீங்கள் வழியை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்பவே டார்க்காக இருக்குது. நானும் எங்கள் கேங்கும் டார்ச் அடிச்சுட்டு மேலே கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 4:00. இந்த ட்ரெக்கிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் இப்போ ஒரு 15% மேலே வந்துட்டோம். டோட்டலாக நீங்கள் வந்து மேலே போய் ரீச் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு 4 hoursக்குள்ளே நீங்கள் பீக்காக ரீச் பண்ணிடுவீங்க. பட் இந்த ரோட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கல், ரொம்ப கரடு முரடாக தான் இருக்கும். ரொம்ப சேஃபாக போங்க. நீங்கள் ஷூஸ்லாம் போட்டிருந்தீங்கன்னா நல்லா கிரிப் இருக்கிற ஷூ மாதிரி போட்டுக்கோங்க. செப்பல்ஸ் ட்ரை டு அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா பிகாஸ் நிறைய இடத்துல ஸ்லிப் ஆகுது. இந்த இடத்துல வந்து வியூ வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் ஆல்மோஸ்ட் இப்போது 50% கிட்டே நெருங்கிட்டோம். ஒன்ஸ் நீங்கள் மேலே போனதுக்கப்புறம் அந்த க்ளவுட்ஸ்லாம் வேறு லெவலில் தெரியுது. ஸோ இது வந்து அந்த பீக்கோட நெக்ஸ்ட் ஸ்டேஜு. இந்த இடத்துல அந்த சன் ரைஸ் ஆகிற வியூ பாயிண்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் வெளிச்சம் வந்துருச்சு. நாங்கள் மேலே போயிட்டே இருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் மேலே போனோம்னா எங்களோட அந்த கந்தகிரி ட்ரீக்கை ரீச் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளவுட்ஸ்லாம் வேறு லெவலில் தெரியும். அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு தெரிகிறது நந்தி ஹில்ஸ் தான். அண்ட் இது வந்து ரொம்ப பழமையான கோயில். இப்போ மெயின்டெனன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் பாலடைஞ்சிருக்கு. அந்த வியூ நீங்களே பார்க்கலாம். நீங்கள் கீழேருந்து ஒன்ஸ் மேலே வந்தீங்கன்னா அந்த பெயின் எல்லாமே போயிடும். ஒன்ஸ் நீங்கள் இந்த பிளேஸ்க்கு வந்த உடனே இது எங்களுக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. நாங்கள் இந்த அளவுக்கு இருக்குன்னு இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. பட் வியூ நிஜமாக ரொம்ப பிரீத் டேக்கிங் மூமெண்ட்ஸாக இருந்துச்சு. நீங்கள் பார்க்கலாம் அந்த இது கோயில்னு சொல்கிறாங்க. பட் அது மேலே ஏறுறாங்க. இது கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்தது. பரவாயில்ல. அண்ட் ஒன்ஸ் அதை நாங்கள் விசிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிட்டர்ன் போகிற வழி தான் பார்க்கணும். எங்களால் நம்பவே முடியல நாங்கள் இந்த மாதிரி ஒரு வழியில் தான் வந்தோமான்ட்டு. ரியலி இது ரொம்ப பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரெக்கிங் போகணுன்னா டீட்டெயில்ஸ் நான் வந்து கீழே பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்டன்ஸும் போட்டிருக்கேன். அண்ட் மேலே போகிறதுக்கு அந்த ஸ்லாட்ஸோட ரேட்ஸ் பார்த்திங்கன்னா 250 ருபீஸ் பர் ஹெட் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுதான் கீழேருந்து பார்க்குற வியூவு. அண்ட் மறுபடியும் நாங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு வந்துட்டோம். அண்ட் இதுதான் அந்த செக் போஸ்ட். மார்னிங் நாங்கள் ஏறினப்போ பார்த்த செக் போஸ்ட்டு. அண்ட் நைட்டு பார்த்த கோயில் மார்னிங் பார்க்க ரொம்பவே பிரமிப்பாக இருந்தது.